வணக்கம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாம்பு என்று சொன்ன உடனே படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷம் நிறைந்த பாம்புகள் எவை எவை, உலகெங்கும் பாம்புகள் எங்கெங்கெல்லாம் வந்து தென்படக்கூடும் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதலில் நாம் பார்க்கவிருப்பது கிங் கோப்ரா என்று சொல்லக்கூடிய ராஜநாகம். இது வந்து ஆசிய கண்டம் முழுவதாகவே பரவலாக ஆங்காங்கே காணப்படும். அது போக இந்தியாவிலும் பல காடுகளில் இதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் உலகத்திலேயே மிகவும் நீளமான மற்றும் மிகவும் விஷம் நிறைந்த பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, இது வந்து மனிதர்களை தாக்குவது என்பது மிகவும் குறைந்த அளவே. இந்த பாம்பு ஒரு யானையை கடித்த உடனே செயலிழக்க செய்யுமாம். சில மணி நேரங்களிலேயே அந்த யானை உயிரிழந்தும் போகுமாம். அடுத்தபடியாக நாம் பார்க்கவிருக்கும் பாம்பு சாஸ்கேல்டு வைப்பர் என்று சொல்லக்கூடிய சிறுட்டை விரியன். இந்த வகை பாம்பு சீனா மற்றும் இந்தியாவில் காணப்படும். இந்த வகை பாம்பு இரவில் மட்டுமே வெளியே வரக்கூடும். அது போக இது அதிவேகமாக செயல்படக்கூடிய திறன் கொண்டது. இந்த வகை பாம்பு தீண்டியவுடன் இரத்தம் கக்கி சில மணி நேரங்களிலேயே உயிரிழக்க கூடுமாம். அடுத்தபடியாக மிகவும் கொடூரமான ஒரு பாம்பு பிளாக் மாம்பா. இது வந்து ஆப்பிரிக்க கண்டம் முழுவதாகவே காணப்படுமாம். இந்த பாம்பு ஏன் இவ்வளோ கொடூரமான ஒரு பாம்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு முறை அல்ல, அடுத்தடுத்து 12 முறைகள் வந்து தீண்டுமாம். இது ஒரு முறை தீண்டினாலே 25 முறை இறப்பதற்கான விஷத்தை இது வந்து செலுத்தி விடுமாம். இந்த ஒரு பாம்பு கடித்து 15 நிமிடங்களிலேயே கடித்தவரைக்கு உயிர் பிரிய கூடுமாம். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது மிகவும் அழகான ஆனால் மிகவும் கொடுமையான ஒரு பாம்பு பூம் ஸ்லாங் என்று சொல்லக்கூடிய இந்த பாம்பு ஆப்பிரிக்க கண்டத்தில் காணப்படும். அதிவேகமாக செயல்படக்கூடிய இந்த ஒரு பாம்பு மரங்களையும் ஏறுமாம். இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பாம்பு கடித்து சில மணி நேரங்கள் கழித்தே இது கடித்ததை உணர முடியுமாம். அதனால் இது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து இதால் இறக்கக்கூடுமாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் வகை பிளாக் டைகர் ஸ்னேக்ஸ். இந்த வகை பாம்பு மனிதர்களை கண்டு அஞ்சுமாம். ஆனால் இதை சீண்டினால் இது தீண்டிவிடும். இந்த வகையான பாம்பு கடித்து அரை மணி நேரத்திலேயே உயிர் பிரியக்கூடும். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு பாம்பை கண்டாலே பயம் அப்படின்னு தெரியல. எனக்கு ரொம்பவே பயம்தான். தி ஃபியர் ஆஃப் ஸ்னேக்ஸ் வந்து ஒஃபிடியோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது கண்டிப்பாகவே இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வித் திஸ் ஐம் சைனிங் ஆஃப். டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை. உங்கள் கயல்விழி.